ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூரே பிளேயரை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளூரே பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதில் வந்து எதுலேயுமே அவைலபிள் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா சோனியோட அஃபிஷியல் சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ளூரேயில் வந்து என்னென்ன வீடியோ ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும், அதாவது சிடியில் என்னென்ன சப்போர்ட் ஆகும், யூஎஸ்பியில் என்னென்ன சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரென்ஸ் வியூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோனியோட சைட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு 3 நாளில் வந்து பாக்ஸு கைக்கு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணோடனே அவங்க வந்து சோனியோட சைட்டுக்கு வந்துட்டு ஷோரூமில், நியர்பை ஷோரூமுக்கு வந்துவிட்டு அவங்க கால் பண்ணாங்க, இது மாதிரி பாக்ஸ் வந்துருச்சு பிளேயர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமேலே அவங்க வந்து எஸ்டி கொரியர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக வெளியில் வந்து ஒரு அட்டை வச்சு அதுக்குள்ளார வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு ரொம்ப சேஃப்டியாக பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ள பேக்கேஜை பிரித்தோடனே அதுக்குள்ளே தான் ப்ளூரே பிளேயர் பேக்கேஜிங் இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா சோனியோட அந்த பில்லு வந்து போட்டிருந்தாங்க. அந்த ப்ளூரே பிளேயருக்கான பில்லு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க, அதாவது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதை ஜிஎஸ்டியெல்லாம் போட்டு அதோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அதெல்லாமே போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ விலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதோடய ரேட்டை வந்து தெரிஞ்சுங்க. மொத்த ரேட் எவ்வளோ, நான் வந்து வாங்கும் போது இது எந்த ரேட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறதுல. ஸோ இவ்வளோ தான் இது வந்து பில் டீட்டெயிலு. ஸோ பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் போட்டதுனால ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. ப்ளூரே பிளேயர் வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜாக அந்த மாதிரிலாம் வந்து பார்சல் வரவே இல்லை. ஸோ இப்போ மெயின் பாக்ஸ் வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இந்த மெயின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளூரே பிளேயர் பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து குவாலிட்டி சொல்லவே சொல்லவில்ல. சோனியோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனே வந்து கரெக்டாக ஒழுங்காக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ப்ளூரே பிளேயரோட மாடல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து S1500, அதாவது பார்த்தீங்கன்னா S1500 அது மாடல் வந்து பிடிபியில். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p ப்ளூரே சிடியில் வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும் ஃபார்மெட்டு. அதே மாதிரியே யூஎஸ்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங் வீடியோவில் செக் பண்ணி சொல்லிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூரேக்கான அந்த லோகோ, டிவிடி, அப்புறமேல் காம்பாக்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பி பிளே, அந்த யூடியூப்புங்கிற லோகோ வந்து மெயினாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நெட்ஒர்க்குமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூடியூப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் வீடியோஸ் எல்லாமே. எல்லா சைடில் கார்னருமே வந்து அவங்க அதை தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1080p அப்புறம் எக்ஸ்ஃபீட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிலுமினாஸ் கலரு, டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, ஸோ டால்பி டிஜிட்டலு, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டிடிஎஸ் ஹை ரெசல்யூஷனு, நார்மல் டிடிஎஸ் டிஜிட்டலு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மெட்டுமே இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. அதாவது எது இதெல்லாம் சப்போர்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸு, டிடிஎஸ் எக்ஸு, இது ரெண்டு மட்டும்தான் ஆடியோ ஃபார்மெட்டில் சப்போர்ட் கிடையாது. மற்ற எல்லாமே 5.1, 7.1 ரெண்டுமே சப்போர்ட் எடுக்குது. அதை நான் உங்களுக்கு டெஸ்டிங்கில் காட்டுறேன். பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8490 போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 2023 தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேடின் பார்த்தீங்கன்னா மலேசியா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஃபீச்சர் எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ஒரு HDMI, ஒரு USB இன்புட்டு, கொயாக்சல் அவுட்புட்டு, ஒயர்டு ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆடியோ ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ஸு, 2.0+ டிஜிட்டல் அவுட்டு, அப்புறம் டால்பி ட்ரூ ஹெச்டி, பிராவியா சிங்க்கு, HDMI, AVC, HD, BD, லைவு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ஃபார்மெட் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத. ஒரு மேஜரான ஃபார்மெட் மட்டும் இங்கே வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸை நம்ம எங்கிட்டு திருப்பினாலும் இதே தான் வந்து சுற்றி சுற்றி போட்டிருப்பாங்க. பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக, இதோட கலரிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரை வந்து ஒரு ஹாலோவன் மாதிரி ஒரு டேப் வந்து முன்னாடி ஒட்டியிருக்காங்க. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் சோனின்னு எழுதியிருக்கோம். அதோடய கீ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சோனின்னு எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவோம் 1 by 1. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா HDMI-ல வந்துடுது. இப்போ வந்து அந்த நார்மல் RCA போர்ட்லாம் வரது கிடையாது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து HDMI கேபிள் எல்லாமே இருக்கா என்னென்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனியில் எப்பயுமே எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வேணாலும் இந்த கலரில் தான் வாரண்டி கார்டு இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடு ஹச்டிஎம்ஐ கேபிள் வந்து சோனிலேயே வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிளோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கேபிள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட் கொடுத்து அதுக்குள்ளார யூஸ் பண்ணியிருக்க பின் எல்லாமே கோல்டு பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து லைவாக பார்க்கும் போது நமக்கு தெரியும். ஆனால் ஹச்டிஎம்ஐ கேபிள் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜர் அடாப்டர் மாதிரி தான் கொடுப்பாங்க பவர் சப்ளைக்கு. ஸோ அதுக்கான ஏசி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம லேப்டாப் சார்ஜர் மாதிரி இருக்கும். இதுக்கு ப்ளூரே பிளேயருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அந்த மெயின் அடாப்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு மொபைல் சார்ஜரு அப்படி இல்லாட்டி ஒரு 12 volt அடாப்டர் மாதிரி ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, சின்னதாக. பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சோனியில் எப்போயுமே பில்டு குவாலிட்டி அவங்க கொடுக்குற குவாலிட்டி எல்லாமே குறை சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெடின் மலேசியா சோனின்னு போட்டிருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 volt 240 volt வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே சப்போர்ட் ஆகும். இதோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 12 volt வந்து 800 mA வந்து இந்த அடாப்டர் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கான பவர் சப்ளை வந்து இந்த அடாப்டர் வந்து ப்ளூரே பிளேயருக்கு எடுத்து கொடுக்கும். 100 volt 240 volt வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிமோட்டுக்கு வந்து ஒரு பேட்டரி வந்து சோனி பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி IV300 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிமோட்டு சேம் அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோனியில் இந்த மாதிரி ரிமோட் வந்து நிறையா டிவி, ஹோம் தியேட்ரு இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. இதில் வந்து நார்மலாக வந்து சிடி, டிவிடி, யூஎஸ்பி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கான எல்லா பட்டன்ஸுமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுமே வந்து நல்லா சிலீக்காக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ரிமோட் கிடையாது, நார்மலாக எல்இடி லைட் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ஸோ இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு, அதுக்கடுத்து யூசர் மேனுவல் பார்ப்போம். யூசர் மேனுவல் வந்து ஒரு டிவைஸை பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா அதோட யூசர் மேனுவல் வந்து ரீட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஏன்னா அதில் வந்து என்னென்னலாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 1 by 1 அதை எப்படி யூஸ் பண்ணும், எப்படி அட்டாச் பண்ணும், அதில் என்னென்ன ஃபார்மெட் வந்து ஆடியோவில் சப்போர்ட் ஆகும், வீடியோவில் சப்போர்ட் ஆகும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து வந்து சோனியோட சர்வீஸ் சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக. இதுதான் வந்து மெயினாக அது யூஸ் பண்ணுறதுக்கான புக்கு. ஸோ வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே காட்டியாச்சு வாரண்டி கார்டு. இந்த புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் 1 by 1 வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும், இதை பற்றி ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ளூரே 3D, டிடிஎஸ்ஸு, டால்பி, ஆடியோ ஃபார்மெட்டு, வீடியோ ஃபார்மெட்டு, ஸோ ஹச்டிஎம்ஐ கேபிளெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும், ப்ளூரே பிளேயரை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம், ரிமோட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது வேணுமானா ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ ப்ளூரே பிளேயர் எடுத்துட்டோம். ப்ளூரே பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக காம்பாக்டாக இருக்குது, ஒரு கவர் மாதிரி பேக்கப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, ஒரு ஆன் ஆஃப் பட்டனு, அடுத்த சிடியை வந்து வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி பிளேயரில் அந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்து கிளாஸி டைப்பில் இருக்குது. அது ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவிடி, காம்பாக்ட் டிஸ்க்கு, டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ், 2.0, டிஜிட்டல் அவுட்டு, எக்ஸ்பீட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில மேஜரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேலே வந்து லோகோ மாதிரி அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. பேக் சைடோட கனெக்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt கனெக்ட் பண்ணதுக்கான பவர் கார்டு பின்னு, அதுக்கடுத்து லேனு, ஈத்தர்நெட் கனெக்ஷனு, ஹச்டிஎம்ஐ அவுட்டு, கொயாக்சல் இருக்குது. ஸோ இந்த ஓல்டு மாடல் ஹோம் தியேட்டரு இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பிசிஎம்மு, டிடிஎஸ்ஸு, டால்பி டிஜிட்டல், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான 5.1 ஃபார்மெட்டுக்கான ஆடியோ கொடுக்க எல்லாமே இது வழியாக வரும். ஸோ அதில் வந்து உங்களோட ஹோம் தியேட்டர் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லாஸில் செலவு கூட இது வந்து அந்த கொயாக்சல் அவுட்டில் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆடியோ வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து அதிகமாக வரும் ப்ளூரே பிளேயரில். ஸோ இவ்வளோ தான் இதில் இன்புட்டுங்கிற பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக பார்த்துங்க, இந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ளூரே பிளேயர் வாங்கிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து டவுட்டாக இருக்கும். அதாவது இப்போலாம் வந்து யாருமே ப்ளூரே பிளேயரு, சிடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாமே பென்ட்ரைவாக மாறிட்டாங்க. இப்போ வந்து ப்ளூரே பிளேயர் வந்து அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சவுண்ட் டெஸ்ட் இதெல்லாமே போட்டுட்டு அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ப்ளூரே பிளேயரோட அந்த சிடி குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூரே பிளேயர் வாங்கியாச்சு. அதாவது ஒரு ஃபைல் வந்து யூஎஸ்பி மூலமாக ரீட் பண்ணும்போது என்ன குவாலிட்டி வருது,
அதே ஃபைலாக சிடியில் போட்டு ரீட் பண்ணும்போது என்ன குவாலிட்டி வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூரே பிளேயரை வாங்கியிருக்கேன். ஸோ அதை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சவுண்ட் டெஸ்ட்டு அதுக்கான டெஸ்டிங்கில் வந்து எது சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரென்சியூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட சவுண்ட் டெஸ்ட்டிங்கு ப்ளஸ் வந்து எனக்கு சிடியில் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லை யூஎஸ்பியில் சாட்டிஸ்ஃபை ஆச்சா அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.